ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீட்லயே எரேசர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது கரெக்ட் ஃபார்முலா இல்ல ஆனா வெளியில போக முடியல அவசரமான நேரத்துக்கு கண்டிப்பா இந்த ஐடியா யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஒரு சின்ன மூடி எடுத்துக்கிறேன் இதுல வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் இது ப்ளூ வந்து ஒட்டக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நான் ஆயில் அப்ளை பண்ணிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நம்ம கன் யூஸ் பண்ணும்போது நம்ம க்ளூ ஸ்டிக்ல இருந்து இது மாதிரி நிறைய டிராப் வந்து வேஸ்ட் ஆகும் இது மாதிரி வேஸ்ட் ஆன க்ளூ ஸ்டிக் டிராப்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம் சப்போஸ் இது உங்கள்கிட்ட இல்ல அப்படினா நீங்க நார்மலா யூஸ் பண்ற க்ளூ ஸ்டிக்கவே கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இத நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எரேசர் செய்யிறதுக்கு இது மாதிரி க்ளூ ஸ்டிக்கும் ஒயிட் க்ளூவும் இருந்தா போதும் இப்போ இந்த நான் ப்ளூ ஸ்டிக்க வந்து நல்லா ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணிக்கிறேன் இது இது மாதிரி நல்லா மெல்ட் ஆகணும் அது வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இது மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் இதோட ஒயிட் ப்ளூவும் ஆட் பண்ணிக்கிறேன் ப்ளூ ஸ்டிக் எவ்வளோ ஆட் பண்ணீங்களோ அதுக்கு ஈக்குவலாக ஒயிட் க்ளூவும் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் நல்லா ஒன்றா சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஹீட் ஆக கொஞ்சம் ட்ரை ஆகும் அது மாதிரி ட்ரை ஆகும்போது நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் இது மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் அப்ளை பண்ணால் அந்த மூடியில் நான் வந்து போட்டுக்கிறேன் இது கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்ச நேரம் ஆற விடுங்க ரொம்ப நேரம் தேவையில்லை கையில் தாங்குற அளவுக்கு நீங்கள் ஆற விட்டுட்டு கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த க்ளூவை எடுத்துட்டு பால் மாதிரி செய்யணும் இப்போ இந்த க்ளூ வந்து பால் மாதிரி நம்ம செய்யணும் நம்ம பால் மாதிரி செய்யும்போது நல்லா டைட்டாக அழுத்தி பிடிச்சி நல்லா டைட்டாக பால் மாதிரி செய்யுங்க அப்போ தான் ரெண்டு க்ளூவும் வந்து கேப் இல்லாமல் நல்லா ஒட்டிக்கும் ஸோ நல்லா டைட்டாக அழுத்தி பிடிச்சி பால் மாதிரி செஞ்சுக்கோங்க இது மாதிரி பால் மாதிரி செஞ்சதுக்கப்புறம் மேலே இடையில இருக்க கேப்லலாம் நீங்கள் வந்து இது மாதிரி க்ளூ போட்டு நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த இடையில இருக்க கேப்லாம் இல்லாமல் இருக்கும் இப்போ இது மாதிரி நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் இதை நல்லா ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் நல்லா கம்ப்ளீட்டாக காய விட்டுருங்க காஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும் காயாததுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அழுத்தி எரேஸ் பண்ணும்போது அந்த ஷேப் வந்து மாறிடும் உங்களுக்கு வெளியில் பார்க்க காஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளெல்லாம் காயாமல் இருக்கும் அதனால் மூணு நாள் வரைக்கும் நல்லா காய விட்டுருங்க சப்போஸ் உங்களுக்கு சீக்கிரம் காயணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பாலாக நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு நாளே காஞ்சிரும் ஸோ இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ இது காஞ்சதுக்கப்புறம் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதை எரேஸ் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே எரேஸ் ஆகுது எல்லாமே நல்லா எரேஸ் ஆயிடுச்சு நல்லாவே ஒர்க் ஆகுது இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இது கண்டிப்பாக அவசரமான நேரத்துக்கு கண்டிப்பாக இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்